தாய் வீடு, ஆகஸ்ட் மாத இதழ், 2023. திருநாவுக்கரசு கமலநாதனின் சிந்தனை சொல் செயல். எழுத்துருவாக்கம் வி நித்யானந்தம். குரல் வடிவம் கு பிரபு. இலங்கையின் பலதரப்பட்ட நெருக்கடிகளும் ஒரு தொடர்கதையாகவே நீடித்திருக்கும் இன்றைய அரசியல் பொருளாதார பின்னணி உண்மையில் யாழ்ப்பாணத்துக்கும் அதன் கல்வி பாரம்பரியத்திற்கும் இடையிலான தொடர்பினையும் பல வகையான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒன்றாக ஆக்கிவிடப்பட்டுள்ளது என்பதில் எதுவித சந்தேகமும் இல்லை. எனினும் இத்தகைய பலவித நெருக்கடிகளுக்கும் மத்தியில் யாழ்ப்பாண கல்வி வளர்ச்சி இன்னமும் குறிப்பிடத்தக்கதொன்றாக தலைநிமிர்ந்து உயர்வாக நிற்கின்றது என்றால் அதனை சாத்தியப்படுத்துவதில் கல்வி நிறுவனங்களுக்கு பாரியதொரு பங்கு உண்டு. அவற்றுள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தலையாயதொன்றதினும் அதற்கு அடுத்தபடியிலே வரக்கூடியவற்றில் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி ஒரு முன்னணி நிலையிலே விளங்குகின்றது எனலாம். 2000 மே 2 அன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி தோற்றம் பெறுவதிலும் அது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து நிலை பெறுவதிலும் ஏறக்குறைய முழு நிலையளவில் பொறுப்பாக இருந்து அதன் நிர்வாக பீடாதிபதியாகவும் பணிபுரிந்தவர் முனைவர் திருநாவுக்கரசு கமலநாதன் அவர்கள். அதனை அவர் எவ்வாறு ஈடேற்றினார் என்பதை அவரே தமது வார்த்தைகள் வழியாக எடுத்து கூறுவதுதான் சிந்தனை சொல் செயல் என்ற இந்த நூல். உண்மையிலேயே அவர் இது பற்றி ஒப்பீட்டு ரீதியிலே மிக சிறிய அளவில் ஏற்கனவே வெளியிட்டிருந்த கல்லூரி பிறந்த கதை, கல்லூரி வளர்ந்த கதை என்ற இரு நூல்களினதும் மறு உருவந்தான் இந்த நூலெல்லாம். கமலநாதன் வார்த்தைகளிலே இரு நூல்களிலும் கூறப்பட்டவைதான் இங்கு கூறப்படுகின்றன. ஆனால் விடயங்கள் விரிந்து வருகின்றன. கமலநாதன் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியை நிறுவும் பணியை ஈடேற்றினார் என்பது ஒரு புறம் இருக்க, அதனை ஈழத்தமிழர் வரலாற்றின் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே மேற்கொண்டு அந்நிலையிலே தம்மை எதிர்நோக்கிய நெருக்கடிகளை எல்லாம் ஆட்கொண்டு சாதனை படைத்தார் என்பதுதான் உண்மையில் கூடிய அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கமலநாதன் செயற்பட்ட காலப்பகுதியின் தன்மை, அந்த பின்னணியிலே அவர் முகம் கொடுக்க வேண்டியிருந்த சவால்களின் தீவிரம், அவற்றையெல்லாம் எதிர்த்து நின்று அவர் வெற்றி கண்டமை என்ற எல்லாமே இன்றைய நிலையிலிருந்து பின்னோக்கி பார்க்கும்போது மிக பிரமிப்பானவை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இத்தகைய பிரமிப்பு வெறுமனே அவர் எதிர்கொண்ட அரசியல் பொருளாதார பின்னணியிலான பாதுகாப்பு சூழலிலிருந்து மாத்திரம் உருப்பெறுவதொன்றென்று கூறிவிட முடியாது. அதனுடன் கூடவே அவர் பதவியேற்றுக்கொண்ட விதமும் அதற்கான பணிக்கால நிலைமையும் இந்த பிரமிப்பை இரட்டிப்பாக்குகின்றன எனலாம். அத்தகைய மாறுபட்ட பணிக்கள நிலைமைதான் யாது? பொதுவாக குறிப்பிட்ட பதவியொன்று நபர்வருக்கு வழங்கப்படுகின்றதெனில் அக்குறிப்பிட்ட பதவிக்கு வேண்டப்படும் தகைமை, திறமை, அனுபவம் என்பன அவரிடம் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு முதற்கண் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். குதிரைக்கு முன் வண்டியை பூட்டிய கதையாக தேசிய கல்வியியற் கல்லூரியின் பீடாதிபதியாக அவருக்கு நியமனம் வழங்கப்பட்ட போது தேசிய கல்வியியற் கல்லூரி என்பதே நிலவியிருக்கவில்லை. அதாவது வண்டி என்பதே அங்கு இல்லை. அவருக்கு நியமனம் வழங்கப்பட்ட பின்புதான் குறிப்பிட்ட கல்லூரியையே நிறுவதற்கான முயற்சிகள் முடுக்கிவிடப்படுகின்றன. இதனையே நூலாசிரியரும் பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யம் என குறிப்பிட்டு எதுவுமே இல்லாத நிலையில் நான் மட்டும் பதவியேற்றுக் கொள்கின்றேன் என்கின்றார். அவருக்கு பதவி வழங்கப்பட்ட பின்புதான் யாழ்ப்பாண கல்வியியற் கல்லூரிக்கான கட்டட வசதிகள், ஆளழியினர், நிதி வசதிகள் என்ற அனைத்துமே ஏற்பாடு செய்யப்படுவதற்கான முயற்சிகள் தொடங்கப்பெறுகின்றன. அது மாத்திரமின்றி அவற்றை தேடிக்கொள்வதற்கான பொறுப்பும் ஏறக்குறைய பீடாதிபதி நியமனம் பெற்ற கமலநாதன் வசம்தான் விடப்படுகின்றது. இவ்வாறு எதுவுமே இல்லாத நிலையில் யாழ்ப்பாண கல்வியியற் கல்லூரி நிர்மாணிக்கப்படுவதென்பது ஒருபுறம் வரலாற்று சாதனையாக அல்லது முற்றிலும் ஒரு புதுமை என்பதை குறிப்பிட முடிந்தாலும் அதுவே மறுபுறம் உண்மையான கமலநாதனை வெளிப்படுத்தி அவரை கல்வி உலகுக்கு புடம்போட்டு காட்டியதெனில் அது மிகையாகாது. உண்மையிலே அவரது இந்த செயற்பாட்டின் சாதனையின் ஒரு பதிவு என்ற வகையிலேதான் சிந்தனை சொல் செயல் என்ற இந்த நூல் வடிவம் பெற்றுள்ளது. இவ்வாறானதொரு செயற்பாட்டு எவருக்குமே பாரியதொரு சவாலாக அமையக்கூடியது என்பதில் எதுவுமே சந்தேகமில்லை. இது ஒரு சவால் என்பதற்கு புறம்பாக கமலநாதனை பொறுத்தவரை இதனை பெரியதொரு தூண்டுதலாக அவர் எடுத்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது பற்றி குறிப்பிடும்போது அவர் கல்வியியற் கல்லூரியை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்துவிட வேண்டுமென்ற அவா மனதிலே நிறைந்திருந்ததாலே அது வேகத்தையும் துணிவையும் தந்தது. இல்லாமல் இருப்பவற்றை இருக்க செய்து சாதனை புரிய வேண்டுமென்ற மனத்தைரியம் மேலோங்கியது என்கின்றார். இன்னொரு இடத்தில் கல்வியியற் கல்லூரி பணிகளை ஆற்றும்போது என்னுள் ஒருவித வெறி ஆக்கிரமித்திருந்தது. அது எனது செய்கைகளில் வேகத்தை தந்திருந்தது என்றும் குறிப்பிடுகின்றார்.
கமலநாதன் சாதனையின் மகத்துவம், அவர் தமது பணியை ஒரு சவாலாக கொண்டமை என்பதற்கு மேலாக அதனை அவர் எவ்வாறு நன்கு திட்டமிட்டும் சரியானபடி ஒழுங்குபடுத்தியும் செயற்படுத்தினார் என்பதில்தான் கூடிய அளவுக்கு பொதிந்துள்ளதென கூறின் அது மிகையாகாது. இது விடயத்திலே ஒரு கல்வியியற் கல்லூரியை நிறுவுவதற்கு, அதுவும் ஒரு வெறுமை நிலையிலே இருந்து அதனை ஆரம்பிப்பதற்கு உண்மையிலே வேண்டப்படுபவை எவை என்பதை அவர் முதற்கண் பட்டியலிட்டு கொண்டார். இத்தகைய பட்டியல் பௌதீக வளங்கள், மனித வளங்கள், நிதி வளங்கள் என்று இன்னோரென்னவற்றை உள்ளடக்கியிருக்க வேண்டியிருந்தது. அவ்வாறு பட்டியலிட்ட பின் அதிலே உள்ள அனைத்தையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வது என்பது எத்தகைய ஒரு நிலையிலும் முற்றிலும் அசாத்தியமானதொன்று என்பதில் சந்தேகமில்லை. ஒரு சாதாரண நிலையிலேயே இதுதான் யதார்த்தமெனில், இலங்கையின் தமிழ் பிரதேசங்கள், அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் அன்றிருந்த சூழலில் இது எவ்வகையிலும் இயலாத ஒன்றாகவே விளங்கியிருந்தது. ஆகவே இவ்வாறானதொரு நிலையில் கமலநாதன் என்றில்லை, வேறு எவராக இருந்தாலும் இத்தகைய களநிலையை நன்கு உள்வாங்கித்தான் உண்மையில் செயற்பட வேண்டியிருந்தது. கல்வியியற் கல்லூரியை நிறுவும் செயன்முறையின் போது தாம் இயங்கியிருந்த இத்தகைய சூழ்நிலையை கமலநாதன் நன்குணர்ந்திருந்தது மாத்திரமின்றி அவற்றுக்கு சரியானவாறு ஈடுகொடுக்கும் ஒரு முறையில்தான் தமது பல்வேறுபட்ட நிறுவுதற் பணிகளையும் அவர் மேற்கொண்டிருந்தார் என்பது சான்றுகள் நிறையவே இந்நூலில் சிதறிக் கிடக்கின்றன. அவற்றை அவர் கல்லூரி தோற்றம் பெற்று வளர்ந்து சென்று கால ஒழுங்கிற்கு குறிப்பிடவும் விளக்கியும் சொல்லுகின்றார். கல்லூரியின் தோற்றத்தை, அதனை தொடர்ந்து வரும் வளர்ச்சியையும் எடுத்து கூற முற்படும்போது இத்தகைய வரலாற்று ரீதியான அணுகுமுறை மிக இயல்பானதொரு செயல்முறை எனலாம். இந்த அணுகுமுறைக்கு ஒத்திசைவாக மூன்று பரிமாணங்கள் கமலநாதன் எழுத்தில் பிரதிபலிக்கின்றன எனலாம். முதலாவதாக, கல்லூரியை நிறுவும் தமது பலதரப்பட்ட செய்முறைகளில் வளர்ச்சியின் போது தமக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் பற்றியது. இந்த ஆதரவாளர்கள் யார் என்பது குறிப்பிட்டு அவர்களது பங்களிப்பு யாது, அதன் அவற்றின் தன்மை எவ்வாறானது என்பதையும் அவர்களை பாராட்டும் ஒரு முறையிலே அந்தந்த இடங்களிலேயே அவர் எடுத்து கூறுகின்றார். இவ்வாறு செய்யுமிடத்து குறிப்பிட்ட நபருக்கான தமது நன்றி உணர்வை உரியவாறு வெளிப்படுத்தவும் அவர் தவறவில்லை. இரண்டாவதாக, மேற்கூறிய முரணான நாணயத்தின் மறுபக்கம் என கூறியவாறு தாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாராரிடம் எந்த ஒரு உதவியாவது வேண்டி அல்லது எதிர்பார்த்து நின்று அந்த உதவியை அவர்கள் வழங்க முன்வரவில்லை அல்லது பின்னடித்து நின்றார்களாயின் அவர்களை பற்றி குறிப்பிடுவது. இவ்வாறான இடங்களில் அவர்கள் பெயர்களை வெளிப்படுத்தாது மிக நாசூக்காக சொல்ல வேண்டியவற்றை சொல்லுகின்றார். உதவி மறுப்பது என்பதற்கு புறம்பாக ஒரு மறைமுக நிலையிலே தமது முயற்சிகளை ஏதாவது ஒரு வகையிலே தடுக்க முற்பட்டோரும் இதனுள் அடங்குவார்கள். இவர்கள் பற்றியும் அந்த இடங்களேயே பெயர்களை வெளிப்படுத்தாதது குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டு நபர்களை பற்றியதென்றால் மூன்றாவது பரிமாணம் கமலநாதன் செயற்பட்ட சூழலும் காலமும் பற்றியதாகும். அவர் பீடாதிபதியாக நியமிக்கப்பட்ட தருணம், அதனைத் தொடர்ந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கல்வியியற் கல்லூரியை நிறுவும் பணியை அவரே ஆரம்பித்திருந்த கால வேளையும் மிக அசாதாரணமான உத்தவையாக மாத்திரமின்றி இடுக்க நிறைந்து இக்கட்டானதாகவும் விளங்கியிருந்தன. அதன் ஒரு பிரதான இயல்பாக தனிநபர் பாதுகாப்புக்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இருக்கவில்லை என்பது முக்கியமானதாகும். இந்த அசாதாரண அச்சம் தரும் ஒரு சூழ்நிலையில்தான் ஏனைய பலரைப் போன்று கமலநாதனும் செயற்பட வேண்டியிருந்தது. எனினும் அவரது விடயத்திலான ஒரு வேறுபாடு யாதெனில், இதர அலுவல்களில் ஈடுபட்ட ஏனையோர் ஒரு சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் அவ்வாறு செயற்பட்டு நேரிட்டதென்றால், கமலநாதன் தொடர்ச்சியாக கல்லூரி அலுவல்கள் பலவற்றிலே தம்மை ஈடுபடுத்த வேண்டியிருந்ததால் அடிக்கடி தமது சொந்த பாதுகாப்பை புறந்தள்ளி செயற்பட வேண்டியிருந்தது. அவர் செயற்பட்ட அபாயகரமான சூழ்நிலையிலே இது வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பது மாத்திரமின்றி பெரிதும் போற்றப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி தோன்றி வளர்ந்தமை பற்றி வரலாற்றை கூறுமிடத்து கமலநாதன் கையாண்ட மேற்கூறியவாறான பல் பரிமாண அணுகுமுறை நாம் ஏற்கனவே சுட்டியவாறு மிக இயல்பான ஒன்றென்பதில் சந்தேகமில்லை. எனினும் யூனின் தரத்தினை மேலும் உயர்த்தி ஒட்டுமொத்த நிலையிலே அதற்கு இன்னமும் மெருகேற்றக்கூடியவாறு நூலின் அமைப்பை பொறுத்து மாறுபட்ட முறையிலே முக்கியமாக இரண்டு விடயங்களை செய்திருக்கலாம் என எண்ணத் தோன்றுகின்றது. அவற்றுள் ஒன்று பொது நிலையிலிருந்தும், மற்றையது நாம் மேலே குறிப்பிட்டிருக்கும் மூன்று பரிமாணங்களில் முதல் இரண்டையும் கருத்தில் கொள்வதாகவும் உள்ளதெனலாம். முதற்கண் நாம் இரண்டாவதாக குறிப்பிட்டிருக்கும் இரு பரிமாணங்களை பற்றி பார்ப்போம்.
இந்த இரண்டு பரிமாணங்களுமே கல்லூரி நிர்மாண விடயத்திலே அதனுடன் ஊடுருவு கொண்ட தனிநபர்கள் பற்றியது. இவர்களது பங்களிப்பு சாதக நிலையிலோ அல்லது பாதக நிலையிலோ எத்தகையதென்பதை ஆசிரியர் அந்தந்த இடங்களிலேயே குறிப்பிடுகின்றார். இவ்வாறு செய்யும் இடத்து, உதாரணமாக சாதக நிலையை எடுத்துக்கொள்வோமாயின், குறிப்பிட்ட ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பல சந்தர்ப்பங்களில் உதவி வழங்க முன்வருவாராயின் அவரை பற்றி திரும்ப திரும்ப கூற வேண்டி நேரிடுகின்றது. உண்மையில் உதவி செய்வதற்கு தூண்டப்பெற்று அவ்வாறு செய்ய முன்வருவோர் ஒரு விடயத்துடன் மாத்திரம் தன்மை மட்டுப்படுத்தி கொள்ளாது, பல நிலைகளிலும் தம்மை ஈடுபடுத்தி தொடர்ந்து தமது பங்களிப்பினை விருப்புடன் வழங்குவதுதான் பெரிதும் வழக்கமாக உள்ளது. எடுத்துக்காட்டாக குறிப்பிடுவதாயின், டாக்டர் லயன் தியாகராசா ஆரம்பத்திலிருந்தே கல்லூரி நிர்மாணத்தில் கமலநாதனுடன் சேர்ந்து பங்கெடுத்து பல நிலைகளிலும் செய்த உதவிகளை கூறலாம். இதேபோன்று தனிப்பட்ட முறையிலே பணித்துறை சார்ந்தும் நூல் பூராகவும் பலர் நடமாடுகின்றனர். ஆகவே கல்லூரி நிர்மாணம் என்பது பலவற்றையும் உள்ளடக்கி பல கட்டங்களையும் கடந்து சென்றதொன்று என்பதால் தனி நபர்களாக பலர் ஒன்றுக்கு மேற்பட்டு பல்வேறு இடங்களிலும் தமது பங்களிப்பை வழங்கியிருந்தனர். ஆகவே இதனை ஒவ்வொரு கட்டமாக தனித்தனியாக குறிப்பிட முற்படும் போது அவர்களது பெயர்கள் திரும்ப திரும்ப நூலில் வரவேண்டியதாகின்றது. இது சில வேளைகளிலே ஒருவர் அல்லது ஒரு சிலர் பொறுத்து அறிந்து கொள்வது விளையும் வாசகருக்கு சலிப்பை கொடுப்பதற்கும் ஏதுவாகின்றது. ஆகவே இத்தகையதோர் அணுகுமுறைக்கு பதிலாக கல்லூரி நிர்மாண வரலாற்றை ஒழுங்கான முறையிலே எடுத்து கூறி பின்பு ஒரு தனியான அத்தியாயத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் பெயர் குறிப்பிட்டு அவர் சேவைகளை ஒட்டுமொத்தமாக சுட்டி உரிய அங்கீகாரம் வழங்குவது சிறப்பாக இருந்திருக்குமோ என எண்ணத் தோன்றுகின்றது. தனிநபர் மாத்திரமின்றி வேண்டிய இடத்து சில பிரிவுகளை ஏற்படுத்தி அதனுள் தனியொருவர் வழங்கிய பங்களிப்பை எடுத்து கூறுவதும் உசிதமானது. உதாரணமாக இலங்கை அரசாங்க மட்டத்தினை ஒரு தனி பிரிவாக்கி அதனுள் தனிநபர் பங்களிப்பை இனங்கண்டு அங்கீகரிக்கலாம். அதேபோன்று ஆசிரியரதும் மாணவரதும் எதுவித கட்டாயமும் இல்லாத மனமு வந்த நிலையிலான பங்களிப்பு பற்றியும் குறிப்பிட முடியும். இவ்வாறு செய்த பின்பு எதிர்கணிய நிலையிலே செயற்பட்டோர் பற்றி இத்தகைய ஒரு சாராரம் உள்ளனர் என்ற குறிப்புடன் அதனை பற்றிய ஒரு முடிவான சுருக்க உரை வருவது சிறப்பாக இருந்திருக்கும். இரண்டாவது விடயமாக பொது நிலையிலிருந்து ஊற்றெடுப்பது. யாழ்ப்பாணத்தின் கல்வியியல் கல்லூரியை நிர்மாணிக்க முற்பட்ட வேளை அங்கு நிலவியிருந்த அரசியல் பாதுகாப்பு நிலைமையாகும். இது கல்லூரியின் நிர்மாணத்தின் ஒவ்வொரு படியிலுமான அனைத்து விடயங்களையும் ஏதோ விதத்தில் பாதித்தது. ஓர் ஒட்டுமொத்த நிலையிலே கல்லூரியின் நிர்வாக செயல்முறை மீது முழுமுதற் செல்வாக்கு செலுத்தும் ஓர் அம்சமாக விளங்கியிருந்தது. அதனை நிரூபிக்கும் வகையிலே நூலின் தொடக்கத்திலே இருந்து முடிவு வரை இது பற்றிய கூற்றுக்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கின்றன. நூலின் தொடக்கத்திலேயே தரைவழி போக்குவரத்தில் காணப்பட்ட மட்டுப்பாடுகள் பற்றியும் களநிலை காரணமாக தாமதங்கள் பற்றியும் குறிப்பிடப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து யுத்தம் உக்கிரமாகி விமான குண்டு வீச்சு, எறிகணை வீச்சு, உலங்கு வானூர்தி தாக்குதல் என்று முழு அளவில் யாழ்ப்பாணம் யுத்த பூமியாக மக்கள் வாழ்வு அவலமாகியது பற்றி பேசப்படுகின்றது. அது மாத்திரமின்றி உலங்கு வானூர்தியாலே கலைத்து கலைத்து சுடுவது பற்றியும் மக்கள் தரைவழியை பார்க்காது ஆகாயத்தை அண்ணாந்து சுற்றி சுற்றி பார்த்தபடி சென்று கொண்டிருப்பது பற்றியும் கூறப்படுகின்றது. அது மாத்திரமின்றி பயண அனுமதி, தலையாட்டிகள், சோதனைச் சாவடிகள், யுத்தம் காரணமாக தோன்றிய குழப்ப நிலை, விடுவிக்கப்படாத பகுதிகள் பற்றிய குறிப்புகளும் இடையிடையே வருகின்றன. அதனுடன் கூடவே போக்குவரத்து தடைப்பட்ட காரணத்தினால் மாணவர்கள் தவித்து நின்றமை, கப்பல் மூலமோ அல்லது விமானம் மூலமோ மாணவர்களை அனுப்புவது பற்றி சிந்தித்தமை, அன்றைய சூழலை மனதிருத்தி சிந்தித்தல் என்பவை பற்றியெல்லாம் எடுத்து கூறப்படுகின்றது. அன்றிருந்த சூழ்நிலை பற்றி இவ்வாறான பலதரப்பட்ட கூற்றுக்களும் அவற்றின் பின்னணியான ஆதங்கங்கள், அக்கறை செய்வதறியாத இக்கட்டான நிலைமை என்பனவெல்லாம் மிகவும் யதார்த்தமானவை என்பதில் எதுவித சந்தோகமோ ஒளிவு மறைவோ இல்லை. ஆனால் நூலை ஒட்டுமொத்தமாக வாசிக்கும் ஒரு தனி நபருக்கு இவையெல்லாம் என்ன, ஏன் இவை தோன்ற வேண்டும், இத்தகைய நிலைமைகளை ஏன் மாற்ற முடியவில்லை, அவ்வாறு மாற்றுவதான சிக்கல்கள் யாவை என்றெல்லாம் எழக்கூடிய சந்தேகங்களுக்கு நூலில் எதுவித பதிலோ விளக்கமோ இல்லை. இத்தகையதொரு சூழலிலே வாழ்ந்து தவிர்க்க முடியாத வகையிலே அதில் சிக்குன்றிருந்த வடக்கு கிழக்கினான ஈழத்தமிழ் மக்கள் தவிர்ந்த ஏனையோர் இவற்றையெல்லாம் நன்கு புரிந்து கொள்வார்கள் என்பது எதிர்பார்க்க முடியாது. உதாரணமாக வடக்கு கிழக்கு அரசியலில் அங்கு வாழ்ந்திருந்த மக்களது நாளாந்த வாழ்க்கையிலும் அதிக அக்கறை கொண்டிராத கொழும்பிலும் இலங்கையிலும் ஏனைய பாகங்களிலும் சிறுபான்மையினராக சிதறியிருந்த தமிழ் மக்கள் இவற்றையெல்லாம் சரியான முறையிலே அறிந்து கொண்டிருப்பார்கள் என்றோ, அவ்வாறு அறிந்திருந்தாலும் அதற்கு
உண்மையிலே ஆக்கப்பூர்வமான உணர்வுபூர்வமான பரிதாபமோ பச்சாபமோ படுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதையும் விட முக்கியமாக இந்நூலை வாசிக்க விளையும் இந்திய வாழ் தமிழ் மக்களுக்கு மற்றும் உலகளாவிய நிலையிலே ஏனைய கடல் கலந்த தமிழரும் நாம் மேலே குறிப்பிட்டிருக்கும் பல்வேறு அம்சங்களையும் பெரும்பாலும் ஒரு சூனிய நிலையிலிருந்து பார்க்கும்படி நிர்பந்திக்கப்பட்டு பலவித தவறான முறையிலான புரிந்துணர்வுகளுக்கும் தப்பபிப்பிராயங்களுக்கும் ஆளாவது தான் அதிக இடமுண்டு எனலாம். மாறாக இந்த நூல் தமக்கு எழுதப்பட்டது ஒன்றல்ல என்று கருதி நூலை முற்றுமுழுதாக தவிர்த்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறான எதிர்கனிய விளைவுகளை தவிர்ப்பதற்கான ஒரே வழியாதனில் இலங்கையின் வடக்கு கிழக்கிலான அரசியல், இராணுவ மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் பற்றி முதலிலேயே சுருக்கமாக எடுத்து கூறிவிடுவதாகும். இது ஒரு தனி அத்தியாயமாக நூலின் தொடக்க கட்டத்தில் வந்திருக்க வேண்டும். இவ்வாறான பின்னணி அத்தியாயம் ஒன்று இடம்பெற்றிருக்குமாயின் ஆசிரியர் பின்பு கூறவில்லையும் பல்வேறு அம்சங்களுக்கு தாமாகவே பெருமளவு தெளிவு பெற்றிருக்கும். இது ஒரு வாசகர் எத்தகைய பின்புலத்தில் வசித்திருந்தாலும் நடந்து முடிந்த விடயங்கள் பலவும் ஏன்தான் அவ்வாறு நடைபெற்றன என்பது பற்றி சரியான விளக்கம் ஒன்றை பெறுவதற்கு பெரிதும் உதவியாக இருந்திருக்க முடியும். எவ்வாறாயினும் நூலை ஓர் ஒட்டுமொத்த நிலையிலே இருந்து நோக்குமிடத்து அதற்கு மேலும் மெருகேற்றக்கூடிய விதத்திலே மேலே காட்டியுள்ள ஓரிரு அம்சங்களை சேர்த்திருக்க முடியுமெனேன் கமலநாதன் அவர்களின் இந்த நூல் மிகுந்த முக்கியத்துவமும் சிறப்பும் வாய்ந்ததொன்று என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. ஒருபுறம் ஈழத்தமிழர்கள் கல்வியின் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கும் கல்வியியற் கல்லூரி ஈழத்தமிழர் வரலாற்றின் மிக இக்கட்டான ஒரு கட்டத்திலே எவ்விதம் உருப்பெற்றது என்பதை அது சிறந்த முறையிலே எடுத்து கூறுகின்றது. மறுபுறம் கமலநாதன் அவர்கள் இந்த பணிக்கு உறுதுணையாக செயற்பட்டவர்களின் ஈடிணையற்ற பங்களிப்பை சிறந்த முறையிலே உள்வாங்கி அதனை பதிவு செய்து அவர்களையெல்லாம் உரியவாறு அங்கீகரிப்பதற்கும் நூல் பெரிதும் உதவியுள்ளது. அந்த வகையில் கமலநாதன் அவர்களை பாராட்டுவதுடன் அவர் மேன்மேலும் தம்மால் முடிந்தவரை தமிழுக்கும் கல்வி உலகுக்குமான தமது பணியை தொடர வேண்டுமென வாழ்த்துகின்றேன். நன்றி.